எஸ்பிகே கட்டுமான உரிமையாளர் செய்யா துறை மற்றும் அவரது மகன் கருப்பசாமியிடம் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தலைக்குமார். செந்தலைக்குமார், இந்த விசாரணை தொடர்பான முழு விவரம் என்ன? எஸ்பிகே நிறுவனம் வந்து செய்யா துறைக்கு சொந்தமானது. அவரது வீடு மற்றும் அலுவலகம் வந்து வருமானத்துறை சோதனை இன்று பிற்பகல் முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனம் வந்து அரசின் நெடுஞ்சாலைத்துறை முன்னணியில் உள்ள நிறுவனம். அது கடந்த அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல இவங்களுக்கு வந்து அதிகமான கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. செய்யா துறைக்கு வந்து இந்த எஸ்பிகே நிறுவன அதிபர் செய்யா துறைக்கு அருப்புக்கோட்டை மற்றும் ஒன்றை மதுரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள்ல அந்த கட்டுமான நிறுவன அலுவலகங்கள் உள்ளது. இன்று பிற்பகல் வந்து அருப்புக்கோட்டையில் உள்ள அவரது வீட்டில் வந்து 10 மேற்பட்ட வருமான வரித்துறை வந்து உள்ள அடைஞ்சாங்க. அவங்க வந்து இந்த சோதனை தொடர்ந்து இப்போ தற்போது வரை சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இவருக்கு சொந்தமான மதுரை சென்னை அலுவலகங்கள்லையும் இந்த சோதனை நடைபெற்று வர தகவல். இவர் எஸ்பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன உரிமையாளர் செய்யா துறை மற்றும் அவரது மகன் கருப்பசாமியிடம் வந்து வருமான வரித்துறை வந்து விசாரணை நடத்தி வராங்க. ஒற்றை தலைமை விவகாரம் வந்து அண்ணாதிமுகவில் வந்து பெரும் சர்ச்சையை கிளப்பிற நிலையில் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்பட்ட அண்ணாதிமுக நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. அதில் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா, இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வருமான வரி சோதனை நடைபெறுவதா தகவல். எஸ்பிகே ஒப்பந்த அலுவலகங்கள் உள்ள கணினியில இப்ப உள்ள ஆவணங்களை வந்து ஆய்வு செய்த வருமான வரி அதிகாரிகள் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் ஹார்ட் டிஸ்க்ல வந்து அந்த கணினியில் உள்ள விவரங்களை காப்பி செய்து வருவதா பற்ற தகவல் வழியா இருக்கு. கடந்த 2017 ஆண்டு July 16 மற்றும் 17 இதே நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையில 160 கோடி பணம் மற்றும் 150 கிலோ தங்கம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கது. செந்தலைக்குமார், இது தொடர்பாக விசாரணையானது இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது? என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன? தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருது. இந்த இரவு வரையும் நாளையும் நீடிக்கலாம், இந்த சோதனை நீடிக்கலாம் கூறப்படுது. குறிப்பா வந்து எடப்பாடி ஆதரவாளருக்கு பணம் கொடுக்க பற்றி தகவல் தான் கேள்விகளை வைக்கப்படுதா தகவல். விவரங்களுக்கு நன்றி செந்தலைக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.